வணக்கம் நண்பா. ஸோ இன்னி ஒரு புது வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் கேட்பீங்க என்னடா இன்றைக்கி வந்து அதிசயமாக வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் தள்ளி வச்சனால எனக்கு வந்து வீடியோ போட டைம் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் எப்போ வைப்பாங்கன்னு தெரியல கைஸ். ஸோ வச்சாலும் இவங்க ஆலோசனையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை மாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ ஜூலை மாதம், ஜூன் மாதம் இல்லாமல் ஜூலை மாதம் தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் டாப் டெக்கரை தாட்டி வீச போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ, அதாவது இன்றைக்கான டாப் 10 வீடியோவில் நான் எதை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னா, ஸோ வந்து டாப் 10 2021 தமிழ் மியூசிக், அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது குறிப்பிட்டு இந்த ரெண்டு மாதம் எந்த பாடல் வந்து நிறைய பேரால் கேட்கப்பட்டிருக்கு, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படியாவதும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் ஷேர் பட்டனும் அமுத்திட்டு பாருங்கள் கைஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், என்னால் பாட்டு போட முடியுமான்னு தெரில, பாட்டு போட்டாலும் காப்பிரைட்டில் தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் பாட்டு போட முடியல. ஸோ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபோட்டோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் யூடியூப் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 10வது இடத்துல எந்த பாடல் இடம்பெற்றிருக்குன்னா, கர்ணன் படத்தில் உற்றாடிங்க எப்போ அப்படின்னு ஒரு பாடல் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாடல் வந்து நானும் கேட்டிருக்கேன். ஸோ இந்த பாடல் வந்து 10வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ 9வது இடத்துல வேற லெவலில் ஒரு பாடல் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதாண்டா பாடல் வேற லெவல் அப்படின்னு ஒரு பாடல் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து எந்த மூவி இதுனா, அயலான் அப்படின்னு ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவியோட ஹீரோ வந்து எஸ்கே, அதாவது சிவகார்த்திகேயன் தான் இந்த மூவியோட ஹீரோ. வேற லெவல் அப்படின்னு ஒரு பாடல் வந்து 9வது இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ 8வது இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்குன்னா, யாரையும் இவ்வளோ அழகாக பார்த்தது அப்படின்னு ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஐயோ யா குரல் வேறு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இந்த பாடல் வந்து எந்த மூவியோடதுன்னா, சுல்தான் மூவி, கார்த்தி கோட படம் தான். ஸோ சுல்தான் மூவி எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இருக்கிற ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஸோ இந்த பாடல் வந்து 8வது இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம 7வது இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்குன்னா, ஸோ நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸுக்குள்ளே போனீங்கனாலே இதே பாடல் தான் ஓடிட்டுருக்கும். இதே ரீல்ஸ்னால் நிறைய பேரால் பாடப்பட்டிருக்கும், அதாவது ரீலாக பண்ணப்பட்டிருக்கும். ஸோ என்ன பாடல் நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஸோ ஈஸ்வரன் படத்துலேருந்து செல்லக்குட்டி ராசாத்தி. ஸோ இந்த பாடல் வந்து 7வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம 6வது இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்குன்னா, குட்டி பட்டாசு அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாடல் நீங்கள் கேட்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓ இந்த பாடல் தானடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த பாடல் வந்து 6வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ 5வது இடத்துல ஒரு பாடல் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ 5வது இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்குன்னா, ஸோ அதே கர்ணன் படத்தில் இருக்கிற ஒரு பாடல் தான். ஸோ தட்டான் தட்டான் அப்படின்னு ஒரு பாடல் தான் இடம் பிடிச்சிருக்கு 5வது இடத்துல. ஸோ நம்ம 4வது இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்குன்னா, ஸோ தனுஷோட படம் தான், ஆனால் இது வந்து வேறு படமோட பாடல் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஜகமே தந்திரம் அப்படின்னு ஒரு படம் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் இருக்கிற புஜ்ஜி அப்படின்னு ஒரு பாடல் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம 3வது இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்குன்னா, கார்த்தியோட சுல்தான் படத்தில் தான் ஒரு பாட, சுல்தான் படத்தில் இருந்து தான் ஒரு பாடல் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ என்னன்னா, ஜெய் சுல்தான் அப்படின்னு ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாடல் தான் 3வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம 2வது இடம், 1வது இடம், ஸோ இந்த ரெண்டு இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 2வது இடத்துல நம்ம சிவகார்த்திகேயனோட டாக்டர் மூவிலேருந்து ஒரு பாடல் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பாடல் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ சோ பேபி அப்படின்னு ஒரு பாடல் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம 1வது இடம், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணினு, அந்த 1வது இடத்துல எந்த பாடல் இடம் பிடிச்சிருக்குன்னா, அதே கர்ணன் மூவி. ஸோ நம்ம டாப் 10 பட்டியலில் 3 பாடல் கர்ணன் மூவிலேருந்தே இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம முதல் இடத்துல கர்ணன் மூவி. ஸோ எந்த பாடல்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க. ஸோ அதாவது கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாடல் தான் முதல் இடத்துல
பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ தான் கேஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் நம்பிக்கையை கெடுத்துடாதீங்க காய்ஸ். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ தான் கேஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிரம்மாண்டமான வீடியோ, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நாளைக்கு இல்லைனா நாளாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ நாளாக நாளைக்கு உங்களுக்கான ஒரு ஏர்னிங் ஆப்போட வீடியோ போடுவேன். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து வேறு லெவலில் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அமுத்திட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அவ்வளோதான் கேஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இது விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்கள் நான் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழன் வெர்ஷன் 2.2 என்னடா நீயே சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ், பை பை, நாளைக்கு சந்திப்போம்.